Hi, hello everyone. Welcome back to my channel, Maha Vinod. இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன வ்ளாக் பார்க்க போகிறோம்னா, ஸோ ஈவினிங் டு நைட் ருட்டின் என்னோடய கேஷுவலாக எப்படி இருக்குன்ற வீடியோ தான் இது. ஸோ ஆஃப்டர்நூன் வந்து நான் எடுக்க ஆரம்பித்தேன். ஸோ ஆஃப்டர்நூன் லஞ்ச் வந்துட்டு அன்றைக்கி சாப்பாடு, சாம்பார், முழங்கி போட்டு சாம்பார், ரசம், அப்புறமேல் வந்து பூசணிக்காய் பொரியலும், அதுக்கப்புறமே நான் உருளைக்கிழங்கும் பொடி பொடியாக நறுக்கி வந்துட்டு அந்த ஃப்ரையும் பண்ணியிருந்தேன். ஸோ ரெண்டு காய் பண்ணியிருந்தேன். ஸோ எல்லாம் லஞ்ச்லாம் சாப்பிட்டு முடிச்சுட்டு, ஸோ டைம் வந்து கிச்சனையும் க்ளீன் அப்படியே பண்ணிட்டு வரும்போது டைம் வந்து 4:15 ஆகிடுச்சு. இன்றைக்கி வந்து விஹானுக்கு வந்து 5:00 வந்து அப்பாயின்மெண்ட் இருக்குது வேக்சினேஷனுக்காக. ஸோ அதுக்கு முன்னாடி வந்து ஸோ அது கிளம்பணும். ஸோ 5:00 ஸோ வீட்டு பக்கத்துலேயே இருக்கிற ஹாஸ்பிட்டலில் தான் வந்து வேக்சினேஷன் அப்பாயின்மெண்ட் புக் பண்ணியிருக்கிறோம். ஸோ அதுக்கு முன்னாடி வந்து ஸோ இந்த டீ தூள் மசாலா வந்து காலி ஆகிடுச்சு. ஸோ அதுக்கு தான் வந்து வறுத்துட்டு இருக்கேன். ஸோ அதுக்கு வந்து ஒரு ஸ்பூன் மிளகு, கொஞ்சம் வந்து பட்டை, ஏலக்காய், அப்புறம் ஒரு 4-5 கிராம்பு எடுத்துருக்கிறேன். ஸோ இதெல்லாம் வந்து ட்ரை ரோஸ்ட் பண்ணிகிட்டு இருக்கேன். ஸோ ரொம்ப லோ ஃப்ளேமில் வச்சு, ஸோ ஒரு ஜஸ்ட் ஒரு 1 or 2 minutes அதை வார்ம் அப் பண்ணுற அளவுக்கு வந்துட்டு கொஞ்சம் வந்துட்டு வறுத்து எடுத்துக்கோங்க. ஸோ வறுத்து எடுத்துகிட்டு இதை ஆற வச்சுக்கலாம். ஸோ ஆற வச்சுட்டு நம்ம அரைச்சி எடுத்துடலாம். ஸோ ரொம்ப வந்து நைஸாக அரைக்கணும்னு இல்லை, கொஞ்சம் வந்து குறை குறைன்னு அரைச்சாலே போதும். ஸோ இது டீ தூளில் போடும்போது வந்து ரொம்பவே வந்து தொண்டைக்கு வந்து ரொம்ப இதமாக நல்லாயிருக்கும் இது இந்த மசாலா டீ குடிக்கும் போது. ஸோ ஜஸ்ட் வந்து இது 1 drop போட்டால் போதும். ஸோ இப்போ ஒரு நான் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேன் இந்த மாதிரி குறை குறைன்ட்டு. ஸோ இப்போ வந்து ஒரு கண்டெய்னரில் மாற்றி நம்ம எடுத்துக்கலாம். ஸோ ஜஸ்ட் வந்து பாலில் வந்துட்டு ஒரு பிஞ்ச் போட்டால் போதும். ப்ளஸ் அதுக்கப்புறம் டீ தூள், சக்கரை நம்ம எல்லாம் போட்டு கொதிக்க விட்டுடலாம். ஸோ ரொம்பவே சூப்பராக இருக்கும். நீங்களும் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மசாலா வந்து முன்னாடி ப்ரிப்பேர் பண்ணி வச்சா எனக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும். ஸோ அப்படியே வந்து அந்த மசாலாவை ப்ரிப்பேர் பண்ணி வச்சு நான் வேக்சினேஷன் போகிறதுக்காக நாங்கள் கிளம்பிட்டோம். ஸோ 5:00 முன்னாடியே நாங்கள் கிளம்பியாச்சு. ஹாஸ்பிட்டல் வந்து வீடு பக்கத்துலேயே தான் இருந்தது. ஸோ ஜஸ்ட் 5 minutes வாக் தான். ஸோ வந்தாச்சு, ஆல்மோஸ்ட் 5:15 இங்கே ரீச் ஆகிடுச்சு. ஸோ ஃபார்மாலிட்டிஸ்லாம் வந்து கொஞ்சம் வேக்சினேஷன் போடுறதுனால நிறைய டீட்டெயில்ஸ் வந்து கேட்டிருந்தாங்க, டாக்டரும் சரி முன்னாடி இருக்கிற ரிசப்ஷனும் சரி. ஸோ வேக்சினேஷன் போட்டு வந்தாச்சு. விஹான் வந்து மறுபடியும் வேக்சினேஷன் போட்டு இங்கே அப்சர்வேஷனுக்காக ஒரு 15 minutes உட்கார வச்சுருந்தாங்க. ஸோ அந்த கேப்பில் தான் இங்கே உட்காந்து விளையாடிட்டு இருந்தார். ஸோ அப்படியே வந்துட்டு என்னால் அன்றைக்கி செம குளிர். ஸோ வெளில எங்கேயுமே வந்து ஃபோனை எடுக்கவே முடியல, ஜஸ்ட் க்ளவுஸுக்குள்ளே எல்லாமே வந்து போட்டுட்டு போயிருந்தேன். ஸோ அப்படியே வந்து வேக்சினேஷன் போட்டு வீட்டுக்கு வந்தோடனே டைம் வந்து ஒரு 6:00 நாங்கள் வந்தாச்சு. ஸோ வந்துட்டு வந்து விஹானுக்கு வந்து கொஞ்சம் வந்து ஸ்டடீஸில் வந்து ஒரு 2-3 weeks வந்து 2 weeks வந்து இந்த வின்டர் பிரேக் விட்டுருக்குறாங்க. ஸோ அண்ட் மொரர் வந்து இந்தியாவிலேருந்து இங்கே ஜப்பானுக்கு வரும்போதே வந்து நிறைய வந்து அவனுக்கு ஸ்டடீஸ் கொஞ்சம் பிரேக் ஆகிருந்தது. சரின்னு சொல்லிட்டு கொஞ்சம் வந்து நம்பர்ஸ்லாம் வந்து கொஞ்சம் ப்ராக்டிஸ் பண்ணலாம், அதுக்கப்புறமே வந்து கொஞ்சம் வந்து வெக்காபிலரிஸும் ப்ராக்டிஸ் பண்ணலாம்னு சொல்லிட்டு ஒரு 15-20 minutes அவனோட வந்து உட்காந்துட்டு இருந்தேன். ஸோ முன்னாடியே வந்து அவருக்கு பால் கலக்கி கொடுத்துட்டேன். ஸோ அதுக்கப்புறமேல் வந்து எங்களுக்கு வந்து ஒரு 6:30 இருக்கும். ஸோ அப்போ வந்து கொஞ்சம் ஸ்நாக்ஸ் பண்ணலான்னு சொல்லிட்டு ப்ரிப்பேர் பண்ணிகிட்டு இருந்தேன். ஸோ வெங்காய பக்கோடா தான் சும்மா சிம்பிளாக பண்ணலான்ட்டு இருந்தோம். ஸோ வெங்காய பக்கோடாவுக்கு கொஞ்சம் வந்து கருவேப்பில், அப்புறம் இந்த பஜ்ஜி பூண்டா மிக்ஸ் இருக்குது, இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுட்டு கொஞ்சம் பெருங்காயம் போட்டுக்கோங்க. ஸோ இந்த ஆச்சி பஜ்ஜி பூண்டா மிக்ஸ் தான் எடுத்துருக்கேன், சோம்பு போட்டுக்கிட்டு. ஸோ இந்த பஜ்ஜி பூண்டா மிக்ஸை வந்து அப்படியே வந்து போட்டுக்கலாம். ஸோ போட்டு லைட்டாக தண்ணி ஊற்றிக்கோங்க. ஸோ ரொம்ப ஊற்றாதீங்க. ஸோ ஜஸ்ட் 1 drop ஊற்றினா போதும், பிகாஸ் வந்து இந்த வெங்காயத்துலேயே வந்து நிறையா வந்து தண்ணி விடும். ஸோ அதனால் பார்த்து அளவாக ஊற்றிக்கோங்க. ஸோ அதுக்கப்புறம் கொஞ்சம் வந்து சில்லி பவுடர் போட்டிருக்கேன். ஸோ சில்லி பவுடர் போட்டு மறுபடியும் வந்துட்டு கொஞ்சம் வந்து தேவையான அளவு நம்ம வந்து இந்த பஜ்ஜி போண்டா மிக்ஸை போட்டுக்கலாம். இந்த நம்மளுக்கு ஏற்ற மாதிரி கன்சிஸ்டன்சியில் வந்து வர வரைக்கும் அது தகுந்த மாதிரி போட்டுக்கோங்க இந்த பஜ்ஜி போண்டா மிக்ஸை. ப்ளஸ் நான் காலிஃப்ளவரையும் நான் வந்துட்டு சோக் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இந்த காலிஃப்ளவர் வந்து நைட்டு வந்து டின்னருக்கு வந்து பாஸ்தா பண்ணலான்ட்டு பிளான் பண்ணியிருக்கிறேன். ஸோ அதுக்காக வந்துட்டு கொஞ்சம் வந்து இந்த காலிஃப்ளவர் பக்கோடா இருந்தால் கொஞ்சம் நல்லாயிருக்கும் பாஸ்தாக்குன்னு சொல்லிட்டு அதுக்கு நான் ப்ரிப்பேர் பண்ணி செம்மல் ரைஸாக வச்சுருந்தேன். ஸோ அப்புறம் எண்ணெய் காஞ்சிருச்சு. ஸோ இப்போ வெங்காய பக்கோடா போட்டு எடுத்துனா இந்த டீக்கு வந்துட்டு ரொம்பவே சூப்பராக இருக்கும் இந்த வெங்காய பக்கோடா. ஸோ எம்எல்ஏ நீசா இண்டக்ஷன் ஸ்டவ்வில் டீயும் போட்டுருந்தேன். ஸோ வெங்காய பக்கோடா வந்துட்டு கொஞ்சம் வந்துட்டு ஒரு 5 minutes தான் நான் ஊற வச்சிட்டேன். ஊற வச்சுட்டு வந்துட்டு எண்ணெய் காஞ்சனையும் வந்து போட்டு எடுத்துடலாம். ஸோ இந்த பாருங்கள் எவ்வளோ கிறிஸ்பியாக, நான் வந்து கொஞ்சம் உதிரி உதிரியாக தான் வேணும்னு சொல்லிட்டு அந்த மாதிரி இதில் போட்டுட்ருந்தேன். ஒரு 3 batches வந்தது எனக்கு. ஸோ நல்லா வந்து இந்த போண்டா மிக்ஸ் வந்து பஜ்ஜி போண்டா மிக்ஸ் ரொம்பவே நல்லா இருந்துச்சு. ஸோ இன்ஸ்டண்ட்டாக வந்து டக்குன்னு ப்ரிப்பேர் பண்ணிடலாம். ஸோ இந்த ஆச்சி பஜ்ஜி போண்டா மிக்ஸ் வந்து வாங்கி வச்சுருந்தோன்னா, ஸோ ராதர் தென் கார்ன்ஃப்ளவர் சில்லி பவுடர் அதெல்லாம் போடுறதுக்கு பதிலாக, ஆக்சுவலி நான் காலிஃப்ளவரை வந்து கார்ன்ஃப்ளவர் சில்லி பவுடர்லாம் போட்டு தான் பண்ணியிருந்தேன். ஸோ இது மட்டும்தான் வந்து வெங்காய பக்கோடா மட்டும்தான் வந்து இந்த பஜ்ஜி போண்டா மிக்ஸை யூஸ் பண்ணேன்.
ஸோ ஒரு வழியாக த்ரீ பேட்சஸ் வந்தது. ஸோ போட்டு எடுத்துகிட்டு அப்படி டீயோட உட்காந்து ஈவினிங் அப்படி தான் போச்சு. ஸோ அன்னைக்கு ஸோ ரொம்பவே நல்லா இருந்தது. அப்புறம் காலிஃப்ளவரும் அப்படியே வந்து சமல்ஸாக பொறிச்சு எடுத்துக்கிட்டேன் ஸோ நைட்டுக்கு. ஸோ எல்லாம் டீலாம் குடிச்சு முடிச்சுன்னு டைம் வந்து ஒரு 7:30 இருக்கும். 7:30 சரி ஓகே, உங்களுக்கு வந்து எங்களோட பால்கனியோட நைட் வியூ உங்களுக்கு காமிச்சதே கிடையாது சரின்னு சொல்லிட்டு உங்களுக்கு காட்டலான்னு சொல்லிட்டு அப்படியே வந்து வெளியில் வந்தேன். ஸோ ரொம்பவே குளிராக தான் இருந்தது. ஸோ ஜஸ்ட் ஒரு 1 மினிட் தான். ஸோ அப்படியே வந்துட்டு நின்று காமிச்சிட்டு இருந்தேன். ஸோ இதுதான் டோக்கியோட ஸ்கை ட்ரீ ஆக்சுவலி. ஸோ எங்கள் வீட்டு பால்கனிலேருந்து அந்த டோக்கியோட ஸ்கை ட்ரீ நல்லாவே தெரியும். ஸோ நல்லாவே இந்த கலர் மாறுறது ரொம்பவே நல்லாயிருக்கும். ஸோ வீடியோவில் எப்படி தெரியுதுன்னு தெரியல, பட் நேரில் ரொம்பவே பார்க்குறதுக்கு ரொம்பவே சூப்பராக இருக்கும். ஸோ இது வரைக்கும் டே டைமில் தான் நான் உங்களுக்கு காமிச்சிருக்கேன் என்னோடய வீடியோவில், நைட் டைமில் நான் காமிச்சதே கிடையாது சரின்னு சொல்லிட்டு உங்களுக்கு காட்டலான்னு சொல்லிட்டு அப்படியே வந்து வெளில வந்து காமிச்சிட்டு இருந்தேன். ஸோ இப்படி தான் இன்றைக்கி 7:30 மேலே வந்து 8:30 ஆகிடுச்சு. ஸோ இப்படியே ஸ்பெண்ட் பண்ணிகிட்டு இருந்தோம். ஸோ அப்படியே வந்து டின்னர் செய்யலாம்னு சொல்லிட்டு ஒரு 9:00 இருக்கும், 8:30 9:00 இருக்கும். ஸோ அப்படியே டின்னர் செய்யறதுக்காக வந்தேன். இன்றைக்கி டின்னர் வந்து பாஸ்தா தான் செய்யலாம்னு சொல்லிட்டு இருந்தேன். ஸோ பாஸ்தா வந்து தண்ணியில் வந்து கொஞ்சம் உப்பு கொஞ்சம் எண்ணெய் போட்டு நல்லா ஒரு 10 மினிட்ஸ்க்கு நல்லா பாயில் பண்ணி எடுத்து ஃபில்டர் பண்ணி வச்சுக்கிட்டேன் தனியாக. ஸோ வேக வச்சு எடுத்தாச்சு. ஸோ ஒரு பேனில் வந்து எண்ணெய் ஊற்றிக்கோங்க. ஸோ எண்ணெய் ஊற்றிட்டு சாப் பண்ண கார்லிக் நல்லா பொரிஞ்சிட்ட பிறகு நல்லா கார்லிக் நல்லா பொரியணும். ஸோ அப்போ தான் வந்து அந்த பேர்ன்ட் ஆனால் தான் நல்லாவே வந்து பாஸ்தாக்கு நல்லா ஸ்மெல் அண்ட் தென் அந்த ஃப்ளேவர் கிடைக்கும். ஹோல் பாஸ்தாக்கே வந்து இந்த கார்லிக் ஃப்ளேவர் வந்து இந்த கார்லிக்கை வந்து நல்லா பேர்ன் பண்ணும் போது நல்லா கிடைக்கும். ஸோ அதுக்கப்புறமே ஆனியன் போட்டுக்கோங்க. ஸோ ஆனியன் போட்டு நல்லா வந்து கொஞ்சம் டிரான்ஸ்லூசன்ட் ஆன பிறகு ரொம்ப வதக்கணும்னு அவசியம் கிடையாது. லைட்டாக கண்ணாடி பதம் வந்தோடனே வந்து நம்ம வெஜிடபிள்ஸ்லாம் போட்டுடலாம். நான் இன்றைக்கி வந்து கேரட்டும் கேப்சிகமும் தான் எடுத்திருக்கேன். ஸோ ஏன்னா வீட்டில் வந்து அது ரெண்டு தான் இருந்தது. ஸோ கேரட்டு கேப்சிகமும் ஓரளவுக்கு நல்லா வதங்கிட்ட பிறகு நம்ம தக்காளி சேர்த்துக்கலாம். ஸோ தக்காளி உங்களுக்கு வேணும்னா வந்து இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கூட சேர்த்துக்கலாம். ஸோ ஏன்னா அந்த பாஸ்தாக்கு வந்துட்டு நான் வந்து இந்தியன் ஸ்டைல் தான் பண்ண போகிறேன். அதுக்கப்புறமே இஞ்சி பூண்டு பேஸ்ட், ஆக்சுவலி இஞ்சி பூண்டு பேஸ்ட் கொஞ்சம் முன்னாடி போடுறது பெட்டரு. ஸோ நான் வந்து கொஞ்சம் மறந்துட்டேன், அதனால் வந்து இந்த ஸ்டேஜில் போடுறேன். ஸோ இருந்தாலும் நான் வந்து நல்லா வந்து அதை நல்லா வதக்கி விட்டுக்கிட்டேன். ஸோ அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ நல்லா வந்து காய்கறிகள் எல்லாம் நல்லா வதங்கி வந்துடுச்சு. ஸோ இப்போ வந்து நம்ம சில்லி பவுடர் போட்டுக்கலாம். சில்லி பவுடர் கொஞ்சம், அப்புறம் கொஞ்சம் தனியா போட்டு கொஞ்சம் கரம் மசாலா போட்டிருக்கேன். ஸோ கொஞ்சம் உப்பு இதெல்லாம் போட்டு நல்லா வந்து வதக்கி விட்டுக்கோங்க. ஸோ உப்பு பார்த்து போட்டுக்கோங்க, ஏன்னா நான் வந்து வெங்காயம் தக்காளி அளவுக்கு தான் நான் போட்டுக்கிட்டேன். பிகாஸ் நான் ஆல்ரெடி வந்து பாஸ்தாவில் நிறையா உப்பு போட்டு தான் நான் வேக வச்சுருந்தேன். ஸோ பாஸ்தா நான் டேஸ்ட் பண்ணி பார்க்கும்போது நல்லா வந்து உப்பாக இருந்தது, அதனால் இந்த இங்கே வந்து பார்த்து இந்த வெங்காயம் தக்காளிக்கு அளவாக வந்து நான் போட்டுக்கிட்டேன் உப்பு. அதுக்கப்புறம் லைட்டாக தண்ணி ஊற்றி அதை வந்து கொஞ்சம் தொக்கு பதத்துக்கு வந்து கொண்டு வந்துடுங்க. ஸோ அப்போ தான் நம்ம வந்து கொஞ்சம் வாட்டரியாக இருந்தால் தான் வந்து பாஸ்தா போடும்போது அது நல்லா வந்து ஒட்டி வரும். ஸோ அதுக்காக வந்து நான் லைட்டாக தண்ணி ஊற்றி அதை வந்து தொக்கு பதக்க அளவுக்கு வர வச்சுக்கிட்டேன். ஸோ அதுக்கப்புறமே நம்ம பாஸ்தா வந்து எல்லாத்தையும் ஆட் பண்ணிக்கலாம். பாஸ்தா நல்லாவே வெந்து நல்லா உதிரி உதிரியாக சூப்பராக இருந்தது பாஸ்தா. ஸோ நான் வந்து இந்த டைப் பாஸ்தா எடுத்திருக்கேன். ஸோ நீங்கள் எந்த டைப் பாஸ்தா வேணால் எடுத்துக்கலாம். ஸோ இதே மெத்தட் தான். ஸோ இந்தியன் ஸ்டைலில் நீங்கள் பண்ணிங்கன்னா வந்து இந்த மெத்தடில் பண்ணால் ரொம்பவே வந்து சூப்பராக இருக்கும். ஸோ அவ்வளோதான், பாஸ்தா போட்டு நல்லா வந்து டாஸ் பண்ணி விட்டுக்கலாம். ஸோ டாஸ் பண்ணி விட்டு ஃபைனலாக வந்து பெப்பர் பொடி போட்டுக்கிட்டேன். ஸோ பெப்பர் பொடி வந்து ஆப்ஷனல் தான், உங்களுக்கு வேணும்னா போட்டுக்கோங்க. ஸோ இல்லாட்டி வந்து ஸ்கிப் பண்ணிக்கலாம். ஸோ பெப்பர் பொடி போட்டுட்டு நான் வந்து நல்லா மறுபடியும் வந்து ஓரளவுக்கு டாஸ் பண்ணி விட்டுட்டு நான் அடுப்பை ஆஃப் பண்ணிட்டேன். ரொம்பவே வந்து வதங்கிக்கிட்டே இருக்கணும்னு அவசியம் கிடையாது. ஸோ லைட்டாக வந்து டாஸ் பண்ணி எடுத்துக்கிட்டால் போதும். ஸோ அவ்வளோதான், இப்போ வந்து சர்வ் பண்ணி சாப்பிட போகிறேன். ஸோ ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. ஸோ அன்றைக்கி பாஸ்தா காலிஃப்ளவர் பக்கோடா ப்ளஸ் ஸோ அதோட வச்சு சாப்பிடும்போது ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. ஸோ நான் எப்போயுமே வந்து பாஸ்தாக்கு மேகி ஸோ அந்த மாதிரி ஐட்டம்ஸ் ஃப்ரைட் ரைஸ் அந்த மாதிரி ஐட்டம்ஸ்லாம் வந்து பிளெயின் ஆனியன் வச்சுப்பேன், ப்ளஸ் வந்து சாஸ் வச்சுக்கிட்டேன். ஸோ அப்படியே வந்து டின்னரை நல்லா வந்து பாஸ்தா எல்லாம் சாப்பிட்டு முடிச்சுட்டு ஸோ அப்படியே லைட்டாக வந்து ரெஃப்ரெஷ்மெண்ட் டைம் வந்து ஒரு 9:10 மேலேயும் ஆகிடுச்சு. ஸோ அப்படியே வந்து நான் ரெஃப்ரெஷ் பண்ணிவிட்டு வந்துட்டு மறுபடியும் வந்து கிச்சனை க்ளீன் பண்ணலான்னு சொல்லிட்டு வந்தாச்சு. ஸோ பாத்திரம் வந்து கொஞ்சம் நிறையா இருந்தது. ஸோ அதை அப்படியே வந்து நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கிட்டேன். ஸோ எப்போவுமே வந்து காலையில் எந்திரிக்கிறதுக்குள்ளே வந்து கிச்சன் வந்து நல்லா க்ளீனாக இருந்தால் தான் எனக்கு வந்து கொஞ்சம் சாட்டிஸ்ஃபையிங்காக இருக்கும். அப்போ தான் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்லேருந்து மற்ற டிஷ்ஷஸ்லாம் செய்யும் போது கொஞ்சம் வந்து நீட்டாக இருக்கும். ஸோ அதனால் நான் எப்போவுமே வந்து சிங்கில் வந்து மோஸ்ட் ஆஃப் த டைம் வந்து பாத்திரம் வைக்க மாட்டேன். ஸோ என்றைக்காச்சும் ஒரு நாள் தான் அப்படியே ஒரு 2-3 பாத்திரம் இருக்கும். ஸோ மற்றபடி வந்து இந்த மாதிரி வந்து க்ளீன் பண்ணி வச்சுட்டு தான் நான் வந்து படுக்க போவேன்.
ஸோ அவ்வளோதான், பாத்திரம்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு கழுவி எடுத்துகிட்டு கவுண்டர் டாப்பையும் நல்லா வந்து கேஸ் ஸ்டவ் கவுண்டர் டாப் எல்லாமே க்ளீன் பண்ணி தொடச்சி எடுத்தாச்சு. ஸோ அதுக்கப்புறம் ஃபைனலாக வந்து வீடியோ வந்து நல்லா பெருக்கி எடுத்துட்டேன். ஸோ அவ்வளோதான் இந்த வீடியோ, நான் இதோட முடிச்சுக்கிறேன். ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ பிடிச்சிருந்தா மறக்காமல் என் சேனல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ இப்படி தான் என்னோடய ஈவினிங் ரொட்டீன் ரெகுலராகவே இருக்கும். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் த வீடியோ ஃப்ரெண்ட்ஸ். பை பை, டேக் கேர்.